மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் பதவிக்காலம் 2 நாட்களில் முடிவுக்கு வர உள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதற்கான நகர்வுகள் தீவிரமடைந்துள்ளன. அந்த பதவிக்கு தற்போதைய முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே, துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை ஈட்டி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இந்த நிலையில் புதிய முதலமைச்சர் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆளும் மகாயுதி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற இரு கட்சிகளை விட பாஜக அதிக இடங்களை வென்றுள்ளதால் அதற்கே முதலமைச்சர் பதவி செல்லும் என்றும், துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சர் ஆவார் என்பதும் பெரும்பாலானோரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தற்போதுள்ள ஆட்சியில் பாஜகவுக்கு அதிக இடங்கள் இருந்தாலும் குறைந்த இடங்கள் உள்ள சிவசேனா கட்சியின் ஷிண்டேவுக்கு முதல்வர் பதவியை வழங்கியது. மீண்டும் அதே நிலைப்பாட்டை எடுத்தால் பாஜகவினர் மத்தியில் பெரும் சோர்வை ஏற்படுத்தும் என அக்கட்சி தலைமை கருதுகிறது. மேலும் மராத்தா சமூகம் அல்லாத பட்னாவிஸ் முதல்வராவதற்கு அஜித் பவாரின் முழு ஆதரவு இருக்கும் என கருதப்படுகிறது. அதே நேரம் ஏக்நாத் ஷிண்டே தந்த சிறப்பான ஆட்சிதான் பாஜக அணியின் வெற்றிக்கு உதவியதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். எனினும் கூட்டணியில் பாஜகவிற்கு மிகப்பெரிய எண்ணிக்கை கிடைத்துள்ளதும், அஜித் பவாருக்கும் கணிசமான இடங்கள் கிடைத்துள்ளதும், மீண்டும் முதலமைச்சர் பதவிக்கு நெருக்கடி கொடுக்க ஷிண்டே தயங்குவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே பட்னாவிஸை பாஜக தேசிய இணை பொதுச் செயலாளர் சிவபிரகாஷும் மாநில தலைவர் சந்திரசேகர் பவன்குலேவும் சந்தித்து அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து விவாதித்துள்ளனர். தற்போதைய சட்டப்பேரவை பதவிக்காலம் செவ்வாய்க்கிழமை முடியவுள்ள நிலையில் புதிய முதலமைச்சரை விரைந்து தேர்வு செய்ய வேண்டிய நெருக்கடியும் பாஜக கூட்டணிக்கு ஏற்பட்டுள்ளது.